ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல இது வந்து அரிசி கொழுக்கட்டை மாவு இது போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். இந்த தண்ணி வந்து வெது வெதுன்னு தண்ணி வச்சிருக்கோம், ஹாட் வாட்டர். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய ஆயிடும். கொழுக்கட்டை மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம இப்ப பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். வாங்க, இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம வெல்லம் பாகு செஞ்சுக்கலாம். பாத்திரத்துல தண்ணி 1 கப் ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டு வெல்லம் 1 கப், பாகு ரெடியா இருக்கு. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். நம்ம பேன் வச்சிருக்கோம், பேன் நல்லா சூடாகட்டும். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு, இதை லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பூ வந்து நம்ம துருகி வச்சிருக்கோம் நல்லா. இத வந்து 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்டா இருக்கும், அதிகமா போட்டாலும் நல்லா இருக்கும். இப்ப தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த பாகை ஊத்திக்கலாம், வெல்லம் பாக. ஃபில்டர் பண்ணி விட்டதுனால இதுல எவ்வளவு சத்தா இருக்கு பாத்தீங்களா. அதனால நீங்க இது மாதிரி தனியா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டோம்னா செக்க செக்கெல்லாம் இதுக்குள்ளதான் போகும். நல்லா கெட்டியாயிருச்சு, கூறணும். இப்ப நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காவை பொடி பண்ணி தூவிக்கலாம். கூறணும் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இறக்கிடலாம். இது ஆறுச்சுன்னா இன்னும் கட்டியாயிரும், அதனால இந்த பதத்துல இறக்கிடலாம். இந்த மோல்டுல எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் லைட்டா, மாவு ஒட்டாது. நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு மாவு எடுத்து கொஞ்சமா இதுல வைங்க. பூர்ணத்தை நடுவுல கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு எந்த சைட்லயும் மாவு போட்டுக்கலாம். லைட்டா எடுங்க, நல்ல அழகா வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கும் மாவு, நல்லா பாத்திடுங்க. கொருக்கட்ட மாவு இது மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லி தட்டில் போட்டு அவிச்சிடலாம். வாங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சுருக்கோம். நம்ம இதை திறந்து பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு, கொழுக்கட்டை ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கு. இது நீங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு பாருங்கள், சாமிக்கு வச்சு படைங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.